கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த சம்பவத்தில் இன்று புதிய ஆதாரம் வெளியாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த ஜூலை 13 இரவு 7 மணியளவில் மாணவியின் தாய் செல்வி உட்பட 9 பேர் பள்ளி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சிசிடிவி காட்சி மற்றும் புகைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. சக்தி மெட்ரிக் பள்ளியில் உள்ள ஆடிட்டோரியத்தில் நடந்ததாக கூறப்படும் இந்த பேச்சுவார்த்தையின் போது பள்ளியின் தரப்பில் மகாபாரதி பள்ளி நிர்வாகி மோகன் மற்றும் சக்தி மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் ரவிக்குமாரின் உறவினர்கள் என 4 பேர் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மாணவி ஸ்ரீமதியின் தாயார் விளக்கம் அளித்துள்ளார். வாங்க பொண்ணுங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு அங்க போன வாட்டி பொண்ணுங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. வந்ததே வந்துட்டீங்க, நிர்வாகத்துல இருந்து 4 பேர் வராங்க, வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்து நீங்க கேட்கற கேள்விக்கெல்லாம் உங்களுடைய சந்தேகங்களை விளக்குவாங்க. நாங்க 4 பேரும் வந்தாங்க, எங்க தலைவர் எல்லாருமே கே செல்வகுமார் எல்லாரும் கேட்டாங்க, சந்தேகங்களை கேட்டோம். சந்தேகங்கள் கேட்கக்குள்ள அவங்க வந்து அவங்களால எந்த ஒரு சந்தேகத்துக்கும் பதில் சொல்ல முடியல. அப்ப இன்னும் என் பொண்ணு விஷயத்துல நீங்க எவ்வளவு பொய் சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எழுந்திருச்சு வெளியே வந்துட்டாங்க. இதுதாங்க அங்க நடந்த ஒரு சம்பவம். மேலும் மாணவி ஸ்மரணம் தொடர்பான முழு சிசிடிவி பதிவுகளையும் பள்ளி நிர்வாகம் வெளியிட வேண்டும் எனவும் ஸ்ரீமதியின் தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார்.